ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கும் மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. டீசல் விலையை லிட்டருக்கு ஒரு ரூபாய் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு, இன்று நள்ளிரவு முதல் நடைமுறை. நடுவண் அமைச்சரவை விரைவில் மாற்றம், புதிய தொடர்வண்டித்துறை அமைச்சராக மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வாய்ப்பு. பன்சால் பதவி விலகியதை தொடர்ந்து நடுவண் சட்ட அமைச்சர் அஸ்வினி குமாருக்கும் நெருக்கடி. கர்நாடகத்தின் புதிய முதலமைச்சராகும் சித்தராமையாவிற்கு பிரதமர் மன்மோகன் சிங் சோனியா காந்தி வாழ்த்து. அனைத்து வழக்குகளிலும் பிணை கிடைத்ததால் திருச்சி சிறையிலிருந்து நாளை விடுதலையாகிறார் மருத்துவர் ராமதாஸ். ஜெய குருவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ததற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம். அடக்குமுறைகளால் நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவை வீழ்த்து நடக்கும் முயற்சி பலிக்காது என உறுதி. நடப்பு கல்வியாண்டு முதல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆங்கில வழி கல்வி தொடங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. ஈரோடு அருகே 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் தலைமறைவு, மகளிர் தன்னுதவி குழுவினர் காவல்துறையில் புகார். தமிழ் சாலையாக பெயர் மாறுகிறது சென்னை ஆள் சாலை, கொலைகாரன் பேட்டைக்கும் புதிய பெயர் சூட்ட அரசு முடிவு. ஆச்சி பாதாம் ட்ரிக் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.